வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாருக்கண்ணன். இன்றைக்கி நம்ம என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேர்ளுக்கும் டாலுக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியும். கேர்ள்ஸ்க்கு பிடிக்காத டால்ஸே இருக்க முடியாது இல்லையா? ஸோ வந்து என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. எங்கே இருக்குன்னா, ஜப்பானில் இருக்குது. அந்த கிராமத்துக்கு நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நைட்டில் நீங்கள் போகிறீங்க, போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு பஸ் ஸ்டாப்பில் பார்த்தா நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பஸ்ஸுக்காக. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க, மறுபடியும் மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க வெயிட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. என்னடா அதுன்னு கிட்டக்கு போய் பார்த்தா தான் தெரியுதா, அது எல்லாமே பொம்மைகள் சொல்லிட்டு. ஸோ வந்து மனித உருவத்தில் இருக்கிற பொம்மைகள் நிஜமாமே அது வந்து தூரத்துலேருந்து பார்த்தா அங்கே யாரும் நிற்கிற மாதிரி தான் தோணும். நமக்கு அந்த மாதிரி வந்து அந்த ஊர் முழுக்க வந்துட்டு மக்கள் இல்லாத இடம் எல்லாத்துலேயும் பொம்மையர் அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் யார் பண்ணா, ஏன் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் பாப்புலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ பாப்புலேஷனை அதிகப்படுத்துறதுக்காக அந்த வில்லேஜை வந்து அழிய விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகவும், அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு லவ் அந்த வில்லேஜ் மேலே இருந்ததுனால ஒரு பொண்ணோட முயற்சி தான் இந்த பொம்மைகளால் நிறைஞ்ச ஒரு வில்லேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுகிமி அயோனா. அந்த பொண்ணை பற்றின விஷயங்கள்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு சின்ன வயசில் நகோடா அந்த வில்லேஜில் தான் பிறந்து வளர்ந்துருக்கு. ஒரு 7 வயசு ஆனதுக்கப்புறம் பெருசாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியூர் போயிட்டாங்க, வெளியூரில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ வந்து எல்லாம் அந்த பொண்ணே செட்டில் ஆனதுக்கப்புறம், பெரிய பொண்ணாகி கல்யாணம் ஆகி குழந்தைலாம் ஆனதுக்கப்புறம், செட்டில் ஆனதுக்கப்புறம் திருப்பி நம்ம வில்லேஜ்க்கு போவோமே, அங்கேயே போய் செட்டில் ஆகுவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பழைய வில்லேஜ் நாகோடா கிராமத்துக்கு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு போனப்போ அந்த ஊரில் 300 வீடுகள் இருந்திருக்கு, திருப்பி வந்து பார்த்தா 30 வீடுகள் மட்டும்தான் இருந்திருக்கு. ஸோ அங்கே இருந்தவங்க எல்லாமே இடம் பெயர்ந்து போயிட்டாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, என்னடா இப்படி ஆகிடுச்சே, நிறைய விஷயங்கள் நான் மிஸ் பண்ணுறேன், நான் பார்த்த மனிதர்கள் நிறைய பேர் இங்கே காணோம் அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணோட சோகத்தை எப்படி வெளிக்காமிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொம்மைகள் மூலமாக. ஸோ நிறைய பொம்மைகள் செஞ்சு, யாரை யாரை எந்தெந்த கேரக்டர்லாம் மிஸ் பண்ணுதோ அந்த கேரக்டர்லாம் பொம்மையாக வடிவமைச்சு எங்கெல்லாம் எந்த இடத்துல மிஸ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள நிறைய பேரை மிஸ் பண்ணதுனால பக்கத்து வீட்டில் வந்து யாரெல்லாம் மிஸ் பண்ணுதோ அந்த பொம்மையாக செஞ்சு பக்கத்து வீட்டில் போய் அந்தந்த இடத்துல பிளேஸில் வச்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து பக்கத்து வீட்டில் ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த சுகிமி இருக்காங்க இல்லையா, எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா, நம்மளே சின்ன வயசில் எங்கேயாவது வெளில போனால் பெரியவங்க கூட தான் போவோம் இல்லையா, அது மாதிரி அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அவங்க பாட்டி கூட தான் போகுமா. ஸோ பாட்டி கூட போகிறதுனால, பாட்டி இறந்து போயிருந்ததுனால ஒரு பொம்மை செஞ்சு அவங்க அதான் அந்த பாட்டி அப்படின்னு நினச்சிக்குமா. அந்த பொண்ணு அந்த பொம்மைக்கு வந்து பாட்டி அப்படி சொல்லிட்டு பேர் வச்சுட்டு எங்கேயாவது வெளில போச்சு அந்த பொண்ணு அப்படின்னா, அந்த பொம்மையை கூட்டிகிட்டு தான் காரில் வச்சு, எப்போவுமே அந்த பொம்மை காரில் இருக்குமா, காரில் கூட்டிகிட்டே தான் போயிட்டு வருவாங்களாம், நான் எங்கள் பாட்டி கூட போகிறேன் அப்படி கூட சொல்லுவாங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிற இடம் இருக்குல்ல, அந்த ரிவர், அந்த ரிவர்கிட்ட ஒரு மனுஷன் உட்காந்து மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு பொம்மையை வச்சுருவாங்களாம். அதுக்கப்புறம் இந்த தேயிலை தோட்டத்தில் பெண்கள்லாம் தேயிலை பறிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல பெண்கள் மாதிரி பொம்மை செஞ்சு அங்கே வச்சு தேயிலை தூரத்தில் பார்த்தா யாரோ அந்த இடத்துல தேயிலை பறிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுமா. அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாப்பில் சொன்னேன் இல்லையா, பஸ் ஸ்டாப்பில் குரூப் ஆஃப் பீப்புள் வெயிட் பண்ணுற மாதிரியும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் மொத்தமாக வந்து இப்போ யாருமே கிடையாது, முன்னாடி வந்து அந்த பொண்ணு படித்தப்போ வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வெறும் ரெண்டு ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இருக்காங்க. அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்டை ரிமைன் பண்ணுங்கிறதுக்காகவே சுகுமி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட் மாதிரியே ரெண்டு டால் செஞ்சு அந்த இடத்துல படிக்கிற மாதிரியே அந்த இடத்துல செட் பண்ணி வச்சுட்டாங்க. எப்போ வந்து பார்த்தாலும் அந்த இடத்துல அந்த பொம்மை வந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்கூலில் வந்து பால் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க படித்த அந்த கிளாஸ் ரூம் ஃபுல்லாமே வந்து எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே டாலாக வடிவமைச்சு அந்த பெஞ்சு ஃபுல்லாக நிரப்பி வச்சு அதுக்கு ஒரு டீச்சர் போட்டு அவங்க டீச்சர் சொல்லி கொடுக்குற மாதிரியும், அந்த மாதிரியான விஷயங்களும், அந்த மாதிரியான டால்ஸையும் செட் பண்ணி லைவ்ல ஒரு கேரக்டர் இருக்குது, உயிர் இல்லை ஆனால் வந்து உடல் இங்கே தான் இருக்குது, இவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே சுகிமி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வில்லேஜ் முழுக்க அப்படி இருக்குது, அந்த வில்லேஜில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே மகிழ்ச்சி தான், ஓகே பாப்புலேஷன் குறையுது, அந்த பொண்ணு ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயம் செய்யுது, எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்டில் யாராச்சும் அந்த ஊர் பக்கம் வந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்து, அதாவது அந்த பொம்மைகள்லாம் வந்து மனுஷங்க மாதிரி தெரியுது இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் பயந்து ஓ பேயிருக்கு போல் அப்படிங்கிற மாதிரி ரூமரும் அதில் சூப்பர் நேச்சுரல் திங்ஸும் க்ரியேட் பண்ணிவிட்டு இருந்திருக்காங்க. ஸோ எது வேணாலும் இருக்கட்டும், ஏதோ ஒரு லவ் அந்த வில்லேஜ் மேலே அந்த பொண்ணுக்கு இருந்ததுனால அந்த பொண்ணு மிஸ் பண்ண கேரக்டர் எல்லாத்தையும் ரீகெயின் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு 65 வயசு ஆகியும் 5 வயசு குழந்தை மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு அதுக்கு பேர் வச்சு ஒரு வித்தியாசமான விஷயமா இருந்திருக்கு இல்லையா. ஸோ இது உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். நாகோடா வில்லேஜில் நான் சுகிமின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அந்த வில்லேஜோட பாப்புலேஷன் குறைஞ்சது தாங்க முடியாமல் பாப்புலேஷன் அதிகப்படுத்துறதுக்காக தன்னால் முடிஞ்ச முயற்சி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும்
வீடியோலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஹாரிஃபிக்கான டெரரான ஸ்கேரிஃபிக்கான எல்லாமே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.